நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐத்தமிழ். பொதுவாக இந்த பஞ்சாங்கங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிரகணங்களை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கும்போது வருடத்திற்கு 4 கிரகங்கள் ஏற்படுகின்றன. அதாவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கும்போது 4 கிரகணங்கள் பொதுவாக ஒரு ஆண்டுக்கு சம்பவிக்கிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 அன்றைய தினத்தில் நாம் சந்தித்தது சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய கிரகணம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2021 என்று சொல்லக்கூடிய இந்த தினத்தில் சூரிய கிரகணம் சம்பவிக்க இருக்கின்றது. பொதுவாக ஆண்டுக்கு 4 கிரகங்கள் சம்பவிக்கும் போது இந்த ஆண்டுடைய கடைசி கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் சம்பவிக்கிறது. அப்படி பார்க்கும்போது பொதுவாக இந்த கிரகணங்கள்லாம் எப்படி பஞ்சாங்கத்தில் கணிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இந்த சூரிய பகவானும் கேது பகவானும் சந்திர பகவானும் ராகு பகவானும் இந்த 4 கிரகங்களுக்குள்ளார மாறி மாறி வரும்போது, உதாரணமாக சுழற்சி முறையாக வரும்போது, போன இந்த சந்திர கிரகணம் பார்க்கும்போது ராகு மேலே சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரம் என்று வரும்போது இந்த கிரகணம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு பிறகு வரும்போது சூரிய பகவான், சந்திர பகவான், கேது பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகமும் அனுசு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சம்பவிக்கும் போது இந்த சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கின்றது. பொதுவாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய தினத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 8 நிமிடங்களாக இந்த சூரிய கிரகணம் சம்பவிக்க இருக்கின்றது. நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி 4/12/2021 சனிக்கிழமை அமாவாசை திதி அனுசு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் சூரிய கிரகணம் சம்பவிக்க இருக்கின்றது. இந்த சூரிய கிரகணம் காலை 10:51 கிட்டத்தட்ட மதியம் 3:07 வரை நீடிக்கிறது இந்த சூரிய கிரகணம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 8 நிமிடங்கள் வரை தொடர்ந்து இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கின்றன. பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஆகியவை இரண்டும் நாம் பார்க்கும்போது சூரியன், சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படுகின்றன இந்த கிரகணங்கள்லாம். இந்த வானிலை நிகழ்வும் இப்படி தான் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் சந்தித்தோம். அதைத் தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு வரக்கூடிய சூரிய கிரகணமானது இந்தியாவில் வந்து கண்டிப்பாக எந்த இடங்களும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நாம் பார்க்குறோம். அதே போல் எந்தெந்த நாடுகளிலே இந்த சூரிய கிரகணம் தெரியும் என்று பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா மற்றும் அண்டார்டிகா என்று சொல்லக்கூடிய பகுதிகளே இந்த சூரிய கிரகணம் முழுமையாக தெரியும்.